ஹாய் நண்பா நண்பீஸ், ரெண்டு பேக்கெட் ஓரியோ பிஸ்கட் எடுத்துக்கோங்க. எடுத்த அப்புறம் அதை நல்லா சாப் பண்ணியிருங்க. கத்தியை வச்சு எவ்வளோ சாப்பிட முடியும் சாப் பண்ணோடனே அதை அப்படியே லேசாக மிக்சியில் போட்டிருங்க. போட்டோடனே டைரி மில்க்கு ஒரு பாக்கெட்டு எடுத்து லைட்டாக போட்டுட்டு டைரி மில்க் ஷார்ட்ஸையும் உருட்டி விட்டுருங்க. உருட்டின அப்புறம் பால் தேவையான அளவு ஊற்றுங்க. நான் ஹாஃப் லிட்டர் ஊற்றிருக்கேன். அப்புறம் என்ன, 2 டீஸ்பூன் சுகரை அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே பரபரன்னு தூவி விட்டு மிக்சியில் போட்டு நல்லா ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சு கிறுக்கு 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 கிறுக்குன்னு அரைச்சோடனே ஜாரில் எடுத்து ஊற்றுனாவில் இருக்குது. அப்பா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா. இன்றைக்கி ஒரு குடி இருக்குதுன்னு இது பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணேன். ஆட் பண்ணோடனே ஃபைனல் டச்சாக சாக்லேட் ஐஸ்கிரீம் எடுத்து போடலான்னு பார்த்தா என்னடா அது ஐஸ்கிரீம் அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வேறு வழி இல்லை, அப்புறம் அதை அப்படியே ஃபுல்லாக பண்ணி எந்த அளவுக்கு கோட்டிங் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கோட்டிங்கை கொடுத்தாச்சு. கொடுத்து விட்டு ஒரு கிளாஸ் எடுத்து அடிச்சுன்னு அப்படியே எடுத்து வச்சு வாயில் வச்சா எப்பா செம்ம டேஸ்ட்டு. சப்ஸ்கிரைப் பண்ணி